நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்க ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தன் சாயலிலே தன் ஆவியை ஊதி அவனை படைத்திருந்தாலும் அவன் தேவ பிரசன்னத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஆனால் அந்த மனிதன் பாவத்திலே வீழ்ந்து தேவ பிரசன்னத்தை இழக்கும் போது தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். ஆனால் துன்ப துயரங்கள் எது வந்தாலும் தேவனது பிரசன்னத்தை தக்க வைத்து கொண்டு முன் செல்பவன் பாக்கியவான் என்று எனக்கு சகோதரி தங்கை செல்வி சொன்னது போல, வாழ்க்கையில் கணவன் இழந்து எத்தனையோ துயரங்களின் மத்தியில் இருக்கும்போது, அவங்க கணவன் என்னுடைய மாமா மயன்தான், அவருடைய மாமனார் எனக்கு அம்மாவுடைய தம்பி, இருந்தாலும் அவங்க கடைசியில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை மன்னித்து தேவ பிரசன்னத்தை அவர்கள் தக்க வைத்து கொண்டபோது எவ்வாறு தேவனது மகிமையிலே தேவனது வல்லமையிலே பங்கு கொண்டார்கள், இது ஒரு பெரிய ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நம்ம எப்படியாவது இழந்துடணும் என்ற அழகை பல வகையிலே நம்மோடு யுத்தம் செய்வான். அதில் ஒன்றுதான் அவர்கள் சொன்னது, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தியானத்தின் மூலமாக தேவனது பிரசன்னத்தை எவ்வாறு தக்க வைத்து கொண்டு துன்பம் துயரம் சோதனை வேதனையின் மத்தியிலே அவரோடு எப்படி நடப்பது என்ற ரகசியங்களை அறிந்து கொண்டு அவரோடு நடந்து அவரது வல்லமையை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்குமாறு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இரண்டு கைகளை மேலே உயர்த்தி இந்த பரிசுத்தமான நேரத்திலே, ராஜா உம் பிரசன்னம் வேண்டுமப்பா, இன்னும் உன்னை கிட்டி சேரணுமப்பா, இன்னும் உன்னை நான் அடையணுமப்பா, இந்த உலகமெல்லாம் வெறுமை ஐயா, நீ இல்லாத வாழ்க்கை வெற்று வாழ்க்கையப்பா, உன்னோடு வாழும்போதுதான் நான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவரே உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ராஜா, ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா. கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா, தாகத்தோடு ஜெபிப்போமா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன், உலகமெல்லாம் மாயையையா உன் அன்பு ஒன்றே போதுமையா, உலகமெல்லாம் மாயையையா உன் அன்பு ஒன்றே போதுமையா, கிட்டி சேரணுமே
பங்கு கொள்ளனுமே உன்மகிமையில் நான் பங்கு கொள்ளனுமே ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ஆராதனை ஆராதனை அப்பா தந்தாய் ஆராதனை 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 அப்பா தந்தாய் உமக்கு ஆராதனை எத்தனையோ நாள் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு இந்த உலகத்தின் மக்களின் பேச்சுகளுக்கு நாம் பலியாகி கோபம் குரோதம் பகைமைக்கு நம்மையே கட்டி போட்டு தேவ பிரசன்னத்தை தேவ வல்லமையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான வாழ்க்கையை இழந்த நேரங்களுக்காக நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறு ஏதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கவ்வளவு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் அமர்ந்திருந்து கடவுள் வார்த்தை கேட்போம். முதல் வாசகம்,
தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறை வாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதரை விட அதிக தீ செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களையெல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழிப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்களது வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு, இயேசுவே உந்தன் பாதை எனக்கு விளக்கு, நீயே எந்தன் வாழ்வின் நிறைவாகும். உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே, இயேசுவே என் தெய்வமே உன் பார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. Thank you.
இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். மனம் செய்தியை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி நூற்பிரிவு 11, ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 தொடங்கி 23 முடிய. லூக்கா நற்செய்தி 11 அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 தொடங்கி 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல் செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல் செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உம்மிடம் ஒப்படைக்கிறே. என் குடும்பம் குழந்தைகள் உறவினரே உம்மிடம் ஒப்படைக்கிறே. நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம் மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாய் இருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலுமிருந்தும்
தூய்மைப்படுத்தியருளும் உம்மை வேண்டுகின்றோம் போலி இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உம் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதியளிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது தூயவ 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 ஆண் படைகளின் கடவுளமாண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி அணிந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா 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 ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று மகிழ் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தொருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அன்டோனி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவை பெறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவரது அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உமாமாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி உடைக்கப்பட்டதெல்லாம் உரு குலைந்து போவதில்லை உடைக்கப்பட்ட நேரத்திலும் உயிர் தருபவர் நம்மோடு இருக்கும்போது உடைக்கப்பட்டதையும் உயிர் தரும் உணவாக்குவார் அவர் இந்த இறைவனின் திருவிருந்திலே பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும் அன்பு செய்யும் இறைவா என் வாழ்விலே ஒழியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா கொஞ்சம் அன்பு செய்யும் சீயாக நம்பி வந்தோ
வாழ்வில் ஒளியேற்றவா. அணிந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.